ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் வாக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் சூழும் போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். தினம் ஒரு பொன்மொழி. உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள், நடக்கவும் முடியாவிட்டால் தவழுங்கள். இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதே முக்கியமானது. தொடர்வது வரலாற்றில் என்று. நவம்பர் 19 கிரிகோரியன் ஆண்டின் 323 நாள். நெட்டாண்டுகளில் 324 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 42 நாட்கள். நிகழ்வுகள். 461 லிபியஸ் செவரஸ் மேற்கு ரோம பேரரசராக முடிசூடினார். 636 ராசிதீன் கலிபாக்கள் ஈராக்கின் அல் காடிசியா நகரில் சாசானிய பேரரசு படைகளை தோற்கடித்தனர். 1493 கிறித்தோபர் கொலம்பஸ் முதல் நாள் தான் கண்ட தீவின் கரையை அடைந்து அதற்கு சான் ஜுவான் பட்டிஸ்டா என பெயர் சூட்டினர். இது பின்னாளைய புகட்டேரிக்கோ ஆகும். 1794 அமெரிக்க புரட்சி போரின் பின்னர் எழுந்த சில பிரச்சினைகளை தீர்க்கும் பொருட்டு ஐக்கிய அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. 1816 வார்சா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. 1862 இலங்கை காலியில் இருந்து இங்கிலாந்து நோக்கி சென்ற கொழும்பு என்ற பயணிகள் கப்பல் மாலைத்தீவுகளுக்கு அருகே மினிக்காய் தீவில் மூழ்கியது. 1863 அமெரிக்க உள்நாட்டு போர். அமெரிக்க அரசு தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கெட்டிஸ்பர்க் உரையை நிகழ்த்தினர். 1881 உக்ரைனில் ஒடேசா நகரில் விண்வீழ்கள் ஒன்று விழுந்தது. 1912 முதலாம் பால்கன் போர். செர்பிய ராணுவம் பித்தோலோ நகரை கைப்பற்றியதன் மூலம் மெக்கடோனியாவில் 500 கால உதுமானிய ஆட்சி முடிவுக்கு வந்தது. 1932 சோவியத் தலைவர் யோசப் ஸ்டாலினின் இரண்டாவது மனைவி தனது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்க காணப்பட்டார். 1941 இரண்டாம் உலகப் போர். மேற்கு ஆஸ்திரேலியாவில் சிட்னி கோர்மோரன் ஆகிய போர் கப்பல்களுக்கு இடையில் நிகழ்ந்த மோதலில் இரண்டும் மூழ்கின. இதில் 645 ஆஸ்திரேலிய கடற்படையினரும் 77 நாசி ஜெர்மனிய கடற்படையினரும் உயிரிழந்தனர். 1942 ஸ்டாலின் கிராட் சண்டை. சோவியத் படையினர் வோல்கோ கிராட் நகர் மீது மீள் தாக்குதலை ஆரம்பித்தனர். இது பின்னர் அவர்களுக்கு வெற்றியை அளித்தது. 1943 பெரும் இன அழிப்பு. நாசிகள் மேற்கு உக்ரைனில் லீவிப் நகரில் இருந்த யானவ் சுக்கா வதை முகாமை முழுமையாக அழித்தனர். குறைந்தது 6000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். 1946 ஆப்கானிஸ்தான், ஐஸ்லாந்து, ஸ்வீடன் ஆகியன ஐநாவில் இணைந்தன. 1969 அப்பலோ 12 என்ற விண்கலத்தில் சென்ற சார்ஸ் கொன்ராட் ஆலன் ஃபீன் ஆகியோர் சந்திரனில் இறங்கி நடந்த 3வது 4வது மனிதர் என்ற பெயரினை பெற்றனர். 1969 பிரேசில் உதைப்பந்தாட்ட வீரர் பெலே தனது 1000வது இலக்கை பெற்றார். 1977 போர்த்துகல் போயிங் விமானம் ஒன்று மதீராவில் விபத்துக்குள்ளாகியதில் 131 பேர் உயிரிழந்தனர். 1984 மெக்சிகோ நகரில் எண்ணெய் குதங்களில் ஏற்பட்ட பெரும் வெடிப்புகளினால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 500 பேர் உயிரிழந்தனர். 1985 பனிப்போர். அமெரிக்க அரசு தலைவர் ரொனால்ட் ரேகன், சோவியத் தலைவர் மைக்கேல் கொபச்சோவ் இருவரும் ஜெனீவாவில் முதன்முறையாக சந்தித்தனர். 1991 தமிழீழ காவல்துறை நிறுவப்பட்டது. 1999 சீனா தனது 1வது சென்சு 1 என்ற விண்கலத்தை ஏவியது. 2002 கிரேக்க எண்ணெய் தாங்கி கப்பல் பிரஸ்டிஜ் கலிசியா அருகே இரண்டாக பிளந்ததில் 76000 கனமீட்டர் எண்ணெய் கசிந்தது. 2010 நியூசிலாந்தில் பைக் ஆற்று சுரங்கத்தில் 4 வெடிப்புகள் நிகழ்ந்ததில் 29 பேர் உயிரிழந்தனர். 2013 பெய்ரூட்டில் ஈரானிய தூதரகத்தில் மேற்கொள்ளப்பட்ட இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டனர், 160 பேர் காயமடைந்தனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள். 1600 இங்கிலாந்தின் முதலாம் சார்லஸ் மலர்ந்தார். அரசர்களின் தெய்வீக உரிமையில் நம்பிக்கை கொண்டிருந்த சார்லஸ் தனது மனச்சாட்சியின்படி ஆட்சி முடியும் என நினைத்தார். அரசரின் பல கொள்கைகளை நாடாளுமன்றத்தினர் எதிர்த்தனர். குறிப்பாக நாடாளுமன்ற அனுமதியின்றி வரி வசூலித்தல் மற்றும் ஒரு கொடுமையான கேட்பாரற்ற அரசரின் நடவடிக்கைகள் அவருக்கு எதிராக திரும்பின.
1711 ரஷ்ய எழுத்தாளர் அறிவியலாளர் மிகைல் இலமனோசோவ் மலர்ந்தார். ரஷ்ய பல்துறை வல்லுநரும் அறிவியலாளரும் எழுத்தாளரும் ஆவார். இலக்கியம், கல்வி, அறிவியல் ஆகிய துறைகளில் முதன்மை வாய்ந்த பங்களிப்புகளை செய்துள்ளார். இவர் வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தையும் வேதி வினைகளில் பொருண்மை அழியாமை விதியையும் கண்டுபிடித்தார். ரஷ்ய இலக்கிய மொழியை உருவாக்கிய பேரறிஞர். 1828 ஜான்சி பேரரசி ராணி லட்சுமிபாய் மலர்ந்தார். 1857 இந்திய கிளர்ச்சியில் பெரும் பங்காற்றி இந்தியாவில் பிரித்தானியரின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தோர்களின் முன்னோடியாக கணிக்கப்படுகின்றார். 1831 அமெரிக்காவின் 20வது அரசு தலைவர் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் மலர்ந்தார். இவர் படுகொலை செய்யப்பட்டதால் 6 மாதங்கள் வரையிலேயே அரசு தலைவர் பதவியில் இருந்தார். அதிபராக வர முன் அமெரிக்க ராணுவத்தில் மேஜர் ஜெனரலாகவும் அமெரிக்க கீழவையில் உறுப்பினராகவும் பணியாற்றினார். சுட்டுக் கொல்லப்பட்ட அமெரிக்க அரசு தலைவர்களில் இவர் 2வது ஆவார். 1845 இந்திய ஆங்கிலேய வானியலாளர் அகனேஸ் கில்பர்னே மலர்ந்தார். பெயர் பெற்ற பிரித்தானிய எழுத்தாளர். இவர் அற சமய கருப்பொருள்களில் குழந்தை புனை விளக்கிய படைப்பாளரும் மக்கள் வானியல் எழுத்தாளரும் ஆவார். இவரது எழுத்துகள் அனைத்துமே 1910 முன்பே வெளியாகின. 1907 இலங்கை தமிழ் அரசியல்வாதி மு திருச்செல்வம் மலர்ந்தார். முன்னாள் மேலவை உறுப்பினரும் அமைச்சரும் பிரபலமான வழக்கறிஞரும் ஆவார். 1960களில் திருச்செல்வம் அவர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டினார். இலங்கை தமிழரசு கட்சி நிறுவனர் தந்தை செல்வா அவர்களுக்கு அரசியல் ஆலோசகராக பணியாற்றினார். 1961 தனி சிங்கள சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியமைக்காக திருச்செல்வம் அவர்களும் ஏனைய தமிழரசு கட்சியினரும் பனாகொடை சிறையில் 6 மாதங்கள் வரை அடைக்கப்பட்டனர். 1909 ஆத்திரிய அமெரிக்க கல்வியாளர் நூலாசிரியர் பீட்டர் டிரெக்கர் மலர்ந்தார். 20வது நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற மேலாண்மை துறை சிந்தனையாளர்களில் முக்கியமானவராக கருதப்படுகின்றார். ஆஸ்திரியாவில் பிறந்த இவர் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் ஆலோசகராகவும் பணிபுரிந்தவர். 1914 இந்திய சுதந்திர போராட்ட செயற்பாட்டாளர் சீர்திருத்தவாதி ஏக்நாத் ராமகிருஷ்ண ராணாடே மலர்ந்தார். விவேகானந்தர் அவர்களின் போதனைகளால் கவரப்பட்டு 1972 கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திரத்தை நிறுவினர். இளைஞர்களை நல்ல வழியில் வழிநடத்துவதாலும் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையாலும் இந்தியாவை வலுவாக்க முடியும் என்று நம்பினர். தொடர்ந்து தனது இறுதி மூச்சுள்ள வரை பாடுபட்டு அத்தகைய குறிக்கோளுடன் செயற்பட்டார். 1917 3வது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மலர்ந்தார். ஒரு சிறந்த அரசியல் திட்டமிடலாளரும் சிந்தனையாளரும் ஆவார். அரசியல் அதிகாரத்துக்கான அசாதாரண பற்றை அவர் கொண்டிருந்தார். ஆணாதிக்க மனப்பாங்கை கொண்ட இந்திய சமுதாயத்தில் ஒரு பெண்ணிடம் எதிர்பார்க்கப்படும் தன்மைகளுக்கு மாறாக வலுவான அதிகார பலத்துடன் மிக உயர்ந்த பதவியிலிருந்து நாட்டை வழிநடத்தியவர். 1918 டச்சு வானியலாளர் கணிதவியலாளர் ஹென்ரிக் ஃபண்டஹவுஸ்ட் மலர்ந்தார். நெதர்லாந்தில் உத்ரெக்டில் 1944 மாணவராக இருந்தபோதே இவர் நொதுமல் நிலை உடுக்கணவெளி நீரகத்தில் 21 சென்டிமீட்டர் மீன் நுண்வரி நிலவுவதை முன்கணித்தார். இவ்வரி கண்டறியப்பட்டதும் இவர் ஜோன் ஊர்த், சிஏ முல்லர் ஆகியோருடன் இணைந்து புதிய கண்டுபிடிப்பின் ஒளியில் நமது விண்மீன் பேரடையான பால்வழியின் நொதுமல் நிலை நீரக பரவலை கதிர் வானியல் முறையால் வரைந்தார். இது அதன் சுருளி வடிவ கட்டமைப்பை வெளிப்படுத்தியது. இவர் ஓய்வு பெறும் வரை லைடன் பல்கலைக்கழகத்திலேயே பணிபுரிந்தார். வானியலில் விரிவாக பல ஆய்வுகளை மேற்கொண்டவர். சூரிய ஒளி முகட்டையும் உடுக்கண வெளி முகில்களையும் ஆய்வு செய்தார். 1960 பின் பன்னாட்டு விண்வெளி திட்டங்களின் தலைவர் ஆனார். இந்திய மார்க்சிய புலமையாளர் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா மலர்ந்தார். இந்திய மார்க்சிய புலமையாளர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். இந்திய மெய்யியல் மரபு குறித்து மிக முக்கியமான ஆய்வுகளை நிகழ்த்தினர். இவருடைய மிகவும் குறிப்பிடத்தக்க படைப்பு உலகாயதம், பண்டைய இந்திய பொருள் முதல் வாதம் பற்றிய ஓர் ஆய்வு. பண்டைய இந்திய அறிவியல் தொழில்நுட்ப வரலாற்றிலும் மிக முக்கியமான ஆய்வுகளை நிகழ்த்தியுள்ளார். 1923 இந்திய இயக்குனர் இசையமைப்பாளர் சலில் சௌதுரி மலர்ந்தார். இந்திய இசையமைப்பாளர், கவிஞர், எழுத்தாளரும் ஆவார். வங்காள மொழி, இந்தி மற்றும் மலையாள திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 1928 இந்திய மெட்போர் வீரர், நடிகர், அரசியல்வாதி தாரா சிங் மலர்ந்தார். 1952 முதல் நடித்து வரும் இவர் இந்தியாவின் ராஜ்யசபாவிற்கு முதல் போட்டியிட்ட விளையாட்டு வீரர் ஆவார்.
1932 அமெரிக்க வானியலாளர் எலினார் பிரான்சிஸ் கெலின் மலர்ந்தார். இவர் நாசா தாரை செலுத்த ஆய்வகத்தின் புவியண்மை சிறுகோள் கண்டுபிடிப்பு திட்ட முதன்மை ஆய்வாளர். 1933 அமெரிக்க பொறியியலாளர் தொழிலதிபர் ஜேக் வெல்ச் மலர்ந்தார். தொழிலதிபர் மற்றும் கதாசிரியர் ஆவார். 1981 மற்றும் 2001 ஆண்டுகளுக்கு இடையில் ஜெனரல் எலக்ட்ரிக்கின் தலைவராகவும் சிஇஓவாகவும் பணியாற்றினார். 1936 இந்திய வானியலாளர் அரவிந்த் பட்நாகர் மலர்ந்தார். சூரிய வானியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை ஆற்றியுள்ளார். இந்தியா முழுவதும் பல கோளரங்கங்களை நிறுவினர். உதய்பூர் சூரிய வானாய்வகத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் ஆவார். சூரிய வானியல் துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்புகள் காரணமாக பேராசிரியர் அரவிந்த் பட்நாகர் அவர்கள் அனைத்துலக அளவில் அறியப்படுகிறார். 1938 அமெரிக்க தொழிலதிபர் டேட் டேர்னர் மலர்ந்தார். அமெரிக்க ஊடக பேருரிமையாளரும் பொதுநல வல்லலும் ஆவார். வணிகரான இவர் அமெரிக்காவின் மின்வட தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சி அலைவரிசை CNN-ஐ நிறுவியதற்காக அறியப்படுகிறார். தவிர ஒரு பொதுநல வல்லலாக ஐக்கிய நாடுகளின் தேவைகளுக்காக $1 பில்லியன் நன்கொடையாக கொடுத்துள்ளார். இதனை கொண்டே ஐக்கிய நாடுகள் பவுண்டேஷன் என்ற பொது ஈகை நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் இயக்குனர் வாரியத்தின் தலைவராக டேர்னர் அவர்கள் உள்ளார். 1939 இலங்கை மலையக எழுத்தாளர் SM கார்மேகம் மலர்ந்தார். இலங்கையைச் சேர்ந்த மலையக எழுத்தாளர். மலையக மேம்பாட்டிற்காக எழுத்து மூலமும் பத்திரிகை துறை மூலமும் பணியாற்றி வந்த மூத்த பத்திரிகையாளர். 23 வருடங்கள் வீரகேசரியில் சிறந்த முறையில் பணியாற்றினார். வீரகேசரி, தமிழக தினமணி போன்ற பத்திரிகைகளில் துணை ஆசிரியராக கடமையாற்றியவர். தினமணி நாளிதழின் சென்னை பதிப்பில் 1988 முதல் 1997 வரை தலைமை துணை ஆசிரியர் தொடங்கி வேற வெளியீடுகளின் ஆசிரியர் பணி வரை பல்வேறு பொறுப்புகளுடன் பணியாற்றினார். 1951 ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி நிறுவனர் க. பத்மநாபா மலர்ந்தார். ஈழ இயக்கங்களில் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை தோற்றுவித்தவரும் தலைவரும் ஆவார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி லெனின் வழியிலான மார்க்சிய கொள்கைகளின் அடிப்படையிலேயே ஈழ விடுதலை போராட்டத்தை கையில் எடுத்தது. அந்த மார்க்சிய கொள்கையின்படி உறுப்பினர்கள் தம்மை தோழர் என்றே ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்ளும் வழக்கம் இருந்தது. ஈழ விடுதலை போராட்டத்தை மார்க்சிய கொள்கைகளுக்கு அமைவாக முன்னெடுக்கும் கொள்கையை கொண்டிருந்த போதும் அதற்கு முரணான வகையில் இந்திய மத்திய அரசின் கொள்கைகளுக்கு இசைவாகவே நடந்தால் மட்டுமே தமது போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் எனும் கொள்கையை கொண்டிருந்தார். இந்தியா இலங்கை தமிழர் பிரச்சினையை தமது பிராந்திய நலன் சார்ந்த நோக்குடன் முன்னகர்த்திய போது அதனை தமிழ் ஈழ விடுதலை புலிகள் ஏற்க மறுத்த போதும் இவர் இந்தியாவுக்கு இசைவாக அதனை ஏற்றார். இவ்வாறான கொள்கை அளவிலான வேறுபாடு பின்னாட்களில் முரண்பாடாக வடித்தது. 1951 இந்திய திரைப்பட நடிகை சீனத் அமான் மலர்ந்தார். ஹாலிவுட் திரைப்படங்களில் குறிப்பாக 1970கள் மற்றும் 80களில் நடித்து புகழ் பெற்றவர். இந்தி திரைப்பட உலகிற்கு மேற்கத்திய கதாநாயகிகளின் தோற்ற அமைப்பை அறிமுகப்படுத்தி நிலையான தாக்கத்தை உண்டாக்கியவர். ஹாலிவுட்டின் கவர்ச்சி சின்னங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். 1970களில் மிஸ் இந்தியா போட்டியில் 3வது வெற்றியாளராகி பின் மிஸ் ஆசியா பசிபிக் பட்டத்தை வென்றார். 1954 எகிப்தின் 6வது அரசு தலைவர் அப்துல் பத்தா அல் சிசி மலர்ந்தார். எகிப்திய படைத்துறை கட்டளை தளபதியாகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் 12 ஆகஸ்ட் 2012 முதல் 26 மார்ச் 2014 வரை பணியாற்றியவர். படைத்துறை தலைவராக இவர் பணியாற்றிய போது முன்னாள் இஸ்லாமிய அரசு தலைவராக இருந்த முகமது முர்சியை பதவியில் இருந்து அகற்றுவதற்கு இவர் முக்கிய பங்காற்றினார். 1961 தமிழக திரைப்பட நகைச்சுவை நடிகர் விவேக் மலர்ந்தார். இவரது நகைச்சுவை லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை இடித்துரைப்பதால் இவரை சிலர் சின்ன கலைவாணர் என்றும் ஜனங்களின் கலைஞர் என்றும் அடைமொழியிட்டு அழைக்கின்றனர். 1990களின் தொடக்கத்தில் துணை நடிகராக தமிழ் திரையுலகில் நடிக்க தொடங்கிய இவர் பின் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் ஆனார். பெரும்பாலான திரைப்படங்களில் கதை நாயகனின் நண்பனாக வேடமேற்று நடித்தார். சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை பரப்புவதற்காக இவர் பாராட்டப்பட்டாலும் இவர் பேசும் இரட்டை பொருள் பொதிந்த வசனங்களுக்காக விமர்சிக்கப்படுவதும் உண்டு. பல்வேறு விருதுகளை வென்றுள்ள இவர் இந்திய அரசு வழங்கும் 2009 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார்.
1961 அமெரிக்க நடிகை மெக் ரயன் மலர்ந்தார். 1990 ஆண்டுகளில் இவர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்த 5 ரொமான்டிக் படங்கள் உலகம் முழுவதும் 870 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக வசூல் செய்திருக்கிறது. 1973 இந்திய நடிகை சஹீலா மலர்ந்தார். குணச்சித்திர வேடங்களிலும் நகைச்சுவை வேடங்களிலும் நடிக்கும் இந்திய நடிகை. 15வது அகவையில் பிளே கேர்ள்ஸ் என்ற படத்தில் துணை நடிகையாக அறிமுகமானவர். 1975 இந்தி திரைப்பட நடிகை சுஷ்மிதா சென் மலர்ந்தார். பாலிவுட் திரைப்படங்களில் அதிக அளவில் நடித்துள்ளார். முன்னாள் பிரபஞ்ச அழகியான இவர் 1994 பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவர். பிரபஞ்ச அழகி பட்டம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையையும் பெற்றவர். 1976 தமிழக திரைப்பட நடிகர் அருண் விஜய் மலர்ந்தார். நடிகர் விஜயகுமார் அவர்களின் மகன் ஆவார். இயற்கை, தடையற தாக்க ஆகிய படங்களில் நடித்துள்ளார். அமெரிக்க தொழிலதிபர் ட்விட்டரை ஆரம்பித்தவர்களில் ஒருவர் ஜேக் டோர்சி மலர்ந்தார். அமெரிக்க மென்பொருள் வடிவமைப்பாளர் மற்றும் தொழிலதிபரும் ஆவார். பரவலாக ட்விட்டர் என்ற சமூக வலைதளத்தின் உருவாக்குநராகவும் ஸ்குயர் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் பரவலாக அறியப்படுகிறார். 35 வயதுக்கு கீழ் உள்ள உலகின் சிறந்த 35 கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக இவர் அறிவிக்கப்பட்டார். 1986 இந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் மலர்ந்தார். 50க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி மொழி திரைப்படங்களில் பாடியுள்ளார். இவர் பாடகி சுஜாதா மோகனின் மகளாவார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள். 498 திருத்தந்தை 2 அனஸ்தாசியுஸ் மறைந்தார். 24 நவம்பர் 496 முதல் 19 நவம்பர் 498 வரை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பணிபுரிந்தவர். 1665 பிரான்சிய இத்தாலிய ஓவியர் நிக்கோலா போசின் மறைந்தார். செவ்வியல் நடை பிரெஞ்சு ஓவியர். இவரது படைப்புகளில் தெளிவு, ஏரணம், ஒழுங்கு சிறப்பு பெறுகின்றன. வண்ணங்களை விட வரி வடிவை கூடுதலாக விரும்புபவர். 17ஆம் நூற்றாண்டில் வெளிப்படையாக உணர்வுகளை சித்தரித்த மற்றும் ஆதிக்கம் செலுத்திய பரோக் நடைக்கு மாற்றாக இவரது ஓவியங்கள் அமைந்திருந்தன. 1806 இந்தியாவின் 16வது முகலாய பேரரசர் 2 ஷா ஆலம் மறைந்தார். இவர் ஆப்கானிஸ்தானின் அமீர் அகமது ஷா அப்தாலியால் பல ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்டார். இது மராத்திய சாம்ராஜ்யத்திற்கு இடையே 3வது பானிபோட் போருக்கு வழிவகுத்தது. டெல்லி மற்றும் முகலாய விவகாரங்களை அப்துல்லா தலைமையிலான ஆப்கானியர்கள் பாதுகாத்து வந்தனர். 1760ஆம் ஆண்டில் அப்தலியின் ஆக்கிரமிப்பு படைகள் சதாசிவராவ் பாஸ் தலைமையிலான மராத்தியர்களால் விரட்டியடிக்கப்பட்டனர். 1828 ஆத்திரிய இசையமைப்பாளர் பிரான்ஸ் குபர்ட் மறைந்தார். 100க்கணக்கில் சிறிதும் பெரிதுமான பல்வேறு வகையான இசை ஆக்கங்களை எழுதியுள்ளார். இவரது வாழ்வின் இறுதி ஆண்டுகளில் இவருக்கு ஓரளவு புகழ் ஏற்பட தொடங்கியிருந்தது. இவர் இறக்கும் போது இவருக்கு வயது 31. பிரான்ஸ் குபர்ட் அவர்கள் இப்பொழுது மேனாட்டு இசை மரபின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். 1975 ஸ்பானிய பிரதமர் பிரான்சிஸ்கோ பிராங்கோ மறைந்தார். ஸ்பானியாவின் ராணுவ தலைவரும் சர்வாதிகாரியும் ஆவார். ஐரோப்பிய வரலாற்றிலேயே அதிக காலம் ஆண்ட சர்வாதிகாரி இவராவார். 1975 ரஷ்ய சோவியத் வானியலாளர் சாலமன் பி கெல்னர் மறைந்தார். சூரிய மின்மம், உடுக்கண வழி அண்டலங்கள், காந்தப்பாயம், இயங்கியல் ஆகிய புலங்களில் கணிசமான பங்களிப்புகள் செய்துள்ளார். 1982 தமிழக திரைப்பட நடிகர் எஸ் ஏ அசோகன் மறைந்தார். தமிழ் திரைப்பட உலகில் சிறந்த வில்லன் நடிகராக அறியப்பட்ட இவர் ஒரு குணச்சித்திர நடிகரும் ஆவார். இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் விருப்பப்படி அண்டனி என்ற தன் பெயரை அசோகன் என திரையுலகிற்காக மாற்றிக்கொண்டார். முதன் முதலில் ஔவையார் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார். 1961ஆம் ஆண்டில் வெளியான கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் முன்னேற தொடங்கினார். இவரது குரலின் தொனியும் வசனங்களை இவர் உச்சரித்த பாணியும் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தன. 1984 இலங்கை மலையக எழுத்தாளர், அரசியல்வாதி, தொழிற்சங்கவாதி சி வி வேலுப்பிள்ளை மறைந்தார். இலங்கை மலையகத்தின் முன்னோடி எழுத்தாளர்களுள் ஒருவர். ஆசிரியர், அரசியல்வாதி, தொழிற்சங்கவாதி, கவிஞர், பத்திரிகை ஆசிரியர் என பன்முக ஆளுமையாளராக திகழ்ந்தவர். கவிதைகள், நாவல்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியுள்ள இவர் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக 1947ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்டார். 1934ஆம் ஆண்டில் ரவி
ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இலங்கை வந்திருந்த போது அவரை 1934 May 14 கொழும்பில் சந்தித்து தன்னுடைய விஸ்மாஜினி என்ற இசை நாடக நூலை வழங்கி ஆசி பெற்றார். இலங்கை வானொலியான வாய்ஸ் ஆஃப் லங்கா அவரது டி பிளக்கர்ஸ் என்ற ஆங்கில கவிதையை அறிமுகம் செய்தது. அவரது திறமையை வியந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் எஸ் தொண்டமான் அவர்கள் தனது காங்கிரஸ் நியூஸ் என்ற ஏட்டின் ஆசிரியராக அமர்த்தி கொண்டார். 1998 ஜப்பானிய அமெரிக்க கல்வியாளர் புச்சியித்தா தெட்சுயா மறைந்தார். இவரின் புகழுக்கு முக்கிய காரணம் இவர் பெயரால் கொடுங்குழல் காற்றின் வலிமையை அளக்கும் ஒரு அளவீடு புச்சியித்தா அளவீடு என வழங்கப்படுகின்றது. 2008 தென்னிந்திய நடிகர் எம் என் நம்பியார் மறைந்தார். தமிழ் திரையுலகில் ஒரு பழம் பெரும் நடிகர். ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நடிகர்களுள் ஒருவராக இருந்தார். குணச்சித்திரம் மற்றும் எதிர்நாயகனாக எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்தார். சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். 2011 தென்னாப்பிரிக்க துடுப்பாளர் பேசில் ட ஒலிவேரா மறைந்தார். பிரித்தானிய அரசின் ஒழுங்கு தளபதி விருது பெற்றவர். உலகெங்கும் அன்புடன் டோலி என்று அழைக்கப்படுபவர். தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் அரசில் டோலிவேரா அவர்கள் கலப்பினத்தவராக வகைப்படுத்தப்பட்டு முதல் தர துடுப்பாட்டத்தில் விளையாட தடை செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்காவின் தேசிய வெள்ளையர் அல்லாத துடுப்பாட்ட அணி தலைவராகவும் வெள்ளையர் அல்லாதோர் கால்பந்து அணியிலும் விளையாடியுள்ளார். 2013 நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய வேதியியலாளர் ஃபிரெடரிக் சங்கர் மறைந்தார். இங்கிலாந்து நாட்டு உயிரி வேதியியல் அறிஞர். வேதியியல் துறையில் இருமுறை நோபல் பரிசு பெற்ற ஒரே ஒருவர். 1958 புரதம் குறிப்பாக இன்சுலின் கட்டமைப்பு தொடர்பான கண்டுபிடிப்புக்காக தனித்து நோபல் பரிசு பெற்றார். 1980 நியூக்ளிக் அமிலத்தின் சங்கிலி தொடர்பான உண்மைகளை கண்டுபிடித்ததற்காக மறுமுறை வால்டர் கில்பர்க் என்பவருடன் இணைந்து 2 முறையாக பாதி நோபல் பரிசினை பெற்றார். 2017 அமெரிக்க மத தலைவர் கொலையாளி சார்லஸ் மென்சன் மறைந்தார். 1960களின் பிற்பகுதியில் கலிபோர்னியாவில் மென்சன் ஃபேமிலி என்னும் பெயரில் அறியப்பட்ட அவரது குழுவினர் அவரின் ஆணைக்குட்பட்டு நடந்து வந்தனர். இவர் அமெரிக்க குற்றவாளியும் மற்றும் வழிபடு தலைவரும் ஆவார். 2019 இலங்கையின் 14வது பிரதமர் டி எம் ஜெயரத்ன மறைந்தார். இலங்கை சுதந்திர கட்சியின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவரான இவர் 1970 முதன் முதலாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். 2007 நாடாளுமன்றம் 2009 கலைக்கப்படும் வரை பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராகவும் பொறுப்பில் இருந்தார். பன்னாட்டு ஆண்கள் நாள், உலக கழிவறை நாள், விடுதலை நாள் மாலி. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.